ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு தெரியணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வருஷம் கழித்து குரூப் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன்லாம் வந்தாச்சு. லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, பண்ணிட்டும் இருக்காங்க. அதில் நீங்களும் ஒருத்தராக கூட கண்டிப்பாக இருக்கலாம். 2 வருஷமாக எக்ஸாம் நடக்கலை. இப்போ வந்து புதுசாக குரூப் எக்ஸாம்ஸ் வந்து நியூ சிலபஸ்லேருந்து கேட்பாங்களா, இல்லை ஓல்டு சிலபஸ் அதாவது நியூ புக் இல்லை ஓல்டு புக்கு எதுலேருந்து கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. 2 வருஷமாக ட்ரை பண்ணுறவங்க 2 புக்கையுமே கரைச்சி குடிச்சிருப்பாங்க, அதில் வேறு அவங்களுக்கு டவுட்டே இல்லை. பட் இப்போ புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த டவுட் வந்து நிறைய இருக்குது. நிறையா பேர்த்திட்ட நம்ம கேட்டாலும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்கிறாங்க. சில பேர் நீங்கள் ரெண்டையுமே படிங்க அப்படிங்கிறாங்க, சில பேர் நியூ புக்கில் இருந்தால் நிறையா குவஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நம்மளவே வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாங்க. இதுலேயும் ஒரு சில பேர் வந்து நீங்கள் பழைய சிலபஸே படிங்க, அதில் தான் மோஸ்ட்லி வந்து கொஸ்டின்ஸ்லாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கன்ஃபியூஷனுக்குலாம் ஒரே தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சியே வந்து எந்த புக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும் இதை மாதிரி அவங்களே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. சீக்கிரமாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து இதை மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம நியூ புக்ஸை நல்லா தரவாக படிப்போம். ஓல்டு புக்ஸ் மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக அதை படிச்சிருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க நியூ புக்லாம் ஃபஸ்ட்டு படிங்க, ப்ரிப்பேர் ஆகுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரைக்கும் உள்ள எல்லா கொஸ்டின்ஸையும் எடுத்து தரவு பண்ணுங்கள். லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணாலும் அதில் வந்து எப்படி சொல்ல, ஒரு 4000 பேர் 5000 பேர் தான் வந்து தீவிரமாக படிச்சிட்ருப்பாங்க. அதில் மித்தம் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணதுலேருந்து படிப்பாங்க. அதில் பாதி கேட்டகரி வந்து எக்ஸாம்ஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் புக்கவே எடுப்பாங்க. ஸோ பயப்படாமல் 2 வருஷமாக படிக்கிறவங்க இன்னும் நல்லா படிங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களும் நல்லா படிங்க. நம்ம சேனலில் கண்டினியூவாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது மாதிரி எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சிலேருந்து சீக்கிரமாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். அதை மாதிரி நியூஸில் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பேஜை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.